ஹாய் கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ இப்போது எல்லாருமே வந்து இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் எழுதினவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் வந்து யார் யார் சர்டிஃபிகேட் யாருடைய ரெஜிஸ்டர் நம்பர்லாம் சர்டிஃபிகேட் லிஸ்டில் இருக்கோ அவங்களாம் வந்து இப்போ சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஸோ நிறைய பேர் கேட்குறது என்னன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த இசேவை சென்டரில் இருக்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு இருக்கா இல்லை டிஎன்பிசி இருந்து எதனால் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்களா இசேவை மையத்தில் வேலை செய்கிற ஸ்டாஃப்க்கு ஸோ அவங்க நமக்கு சொல்லிவிடுவாங்களா இந்தந்த மிஸ்டேக்ஸ் இருக்குது இந்தெந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ நம்ம அதை ஈஸியாக வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாமா அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இ சேவை மையத்தில் வேலை செய்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜென்ரலாக வந்து நார்மலாக ஒரு ஸ்டாஃப் தானே தவிர அவங்களுக்கு வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் எதுவுமே தெரியாது ஓகேங்களா ஸோ அவங்க கிட்ட போய்ட்டு நீங்கள் நான் இங்கே சைன் வாங்கினோமா அங்கே சைன் வாங்கினோமா அப்படின்னு கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டாங்க மேபி விஷயம் தெரிஞ்சவங்க வேணா மேபி சொல்லுவாங்களே தவிர டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து எந்த அஃபிஷியலான ஒரு கைட்லைன்ஸுமே அவங்க கிட்ட அண்ட் அது அவங்களுக்கு தேவையும் கிடையாது ஒரு சில இசேவை மையத்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்கிற இசேவை மையத்தில் நான் போய் விசாரிக்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் தான்ப்பா ஃபஸ்ட்டு வந்து கேட்குறீங்க யாருமே இது வரைக்கும் வந்து அப்லோடே பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு சில இ சேவை மையத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கூட்டமே இருக்காது ஆளே இருக்காது அந்த ஏரியாவில் இருக்கிற யாருமே வந்து இது அட்டன் பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க இல்லை கிளியர் பண்ணியிருந்துருக்க மாட்டாங்க ஸோ சுத்தமாக அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சர்டிஃபிகேட் நாலேஜ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கிடையாது இண்டிவிஜுவல் நாலேஜுங்கிறது டிஃப்ரெண்ட் பட் டிஎன்பிஎஸ் சைட்லேருந்து சொன்ன சர்டிஃபிகேட் நாலேஜ் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது நம்மளுடைய யூசர் ஐடி லா பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஓப்பன் பண்ண போகிறாங்க அவங்க வேலை என்னென்னா சர்ட்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ண போகிறாங்க அதுதான் அவங்க வேலையை தவிர சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது ஸோ அதை தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்லி காசைப்படறேன் மேபி மல்டிபல் கேண்டிடேட்ஸோடைய சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்பொழுது இப்போ ஒரு சில இசேவை மையம்லாம் பார்த்தீங்கன்னா மெயினான இடத்துல இருக்கும் ஓகேங்களா இல்லை ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல இருக்கிற அந்த இசேவை மையத்தில் சுற்றி இருக்கிற எல்லாருமே இந்த குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அண்ட் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண வந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில இசை மையத்தில் இருக்கிறவங்க சில கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ்கிட்ட பேசுறதுக்கான கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சில நாலேஜ் வேணால் அந்த கேண்டிடேட்ஸ் கேன்டிடேட்ஸ்கிட்ட எடுத்துக்கலாமே தவிர அவங்களுக்குன்ட்டு தனிப்பட்ட முறையில் எதுவுமே வந்து இந்த கைட்லைன்ஸ்லாம் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நீங்களாக உங்கள் தனிப்பட்ட முறையில் தான் நீங்கள் இது பண்ணணும் அவங்களுக்குன்ட்டு எந்த கைட்லைன்ஸும் இல்லை ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்